இன்றைக்கி தேட்டரிக்கில் ஆன படம் ஓடிடியில் ஆன படம் ரெண்டு படத்தையும் பார்ப்போம் எறும்பு இந்த படம் தேட்ரிக்கில் ரிலீஸ் ஆகியிருக்கு இது ஒரு குழந்தைகளுக்கான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஆன படங்களில் பெரிய பரபரப்பாக பேசப்படுற படம் பொம்மை ராதாமோகனோட டேரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்கிறார் எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்கிறாங்க நாயாடி இது ஒரு ஹாரர் மூவி த்ரில்லர் மூவி ஆக்ஷன் மூவி எல்லாம் கலந்த ஒரு மூவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த படமும் இன்றைக்கி தேட்ரிக்கில் ரிலீஸ் ஆகிருக்கு அடுத்தது ஓடிடி படங்களை பார்க்கலாம் கந்தஹார் இந்த படத்தில் ஜெரார்ட் பட்லர் ஆசிஃப் அலி நடிச்சிருக்கிறாங்க ஒரு வார் ஆக்ஷன் மூவி இப்போ இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது தமிழ் அவைலபிளாக இருக்குது ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஹானா ரிலீஸ் ஆன ஒரு படம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படம்னு சொல்லலாம் ஓரளவு கலெக்ஷனை கொடுத்த படம் இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் சோனி லீவில் இருக்குது இப்போ இந்த படம் சோனி லீவில் அவைலபிளாக இருக்குது ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ராவண கோட்டம் இந்த படம் அமேசான் பிரைம் வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நேற்று நைட்டு வந்து பார்த்தா அமேசான் பிரைமில் இந்த படம் அவைலபிளாக இல்லை ஒரு ஆஃப் அன் கழிச்சு பார்த்தா ஆஹாவில் இந்த படம் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எதில் இந்த படம் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டிருக்குன்னு எனக்கு தெரியல அவங்களுக்குள்ள குழப்பமா இதை நமக்குள்ளே குழப்பமானு தெரியல ஏன் இப்படி கிளியர் இல்லாமல் பண்ணுறாங்கன்னு தெரியலை இப்போ இந்த படம் எதில் அவைலபிளாக இருக்குன்னு எனக்கு தெரியலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பா மகன் சென்டிமெண்ட்டை வச்சு இந்த படம் பண்ணியிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட் ஏற்கனவே இந்த மாதிரி கண்டென்ட்டை நிறைய பார்த்ததுனால ஒரு அழுப்பு இருக்குமே தவிர விஜய் ஆண்டனி அப்படிங்கும்போது முதல் முறையாக பண்ணியிருக்கிறாரு தமிழரசன் இப்போ ஜி ஃபைவ்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்குது படம் நான் தேட்ரிக்கலாக பார்த்த படம் அது ரெண்டுமே இந்த படமும் சரி பிச்சைக்காரன் டூ இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேட்ரிக்கலாக தான் பார்த்தேன் படம் நல்லாவே பண்ணியிருந்தார் ஆண்டனி பொறுத்த வரைக்கும் முதல் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி தெரியல அசிஸ்டண்ட்டுங்களை வந்துட்டு திறமையான அசிஸ்டண்ட்டுங்களை வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது முதல் படம் மாதிரியே இருக்காது இந்த படம் அவருடைய டைரக்ஷனில் இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டுருக்கு ஒரு முறை பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்